டிவிஎஸ் நிறுவனத்துடைய நிறுவனர் டிவி சுந்தரம் ஐயங்கார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1877 மார்ச் 22 அன்னைக்கு இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலியில் திருக்குறுங்குடின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறார் திருக்குறுங்குடி வெங்கரம் சுந்தரம் ஐயங்கார். இவருடைய குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே சுந்தரம் ஐயங்காரோடைய அப்பாவும் அம்மாவும் இவருக்கு நேர்மையையும் ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலே இவர் நட்பண்புகளுடன் கூடிய ஒரு பையனாக வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவரை திருச்சூர் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே படிக்க ஆரம்பித்த இவர் படிப்பில் அதிகமான ஆர்வம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் புராண கதைகளையும் தேடி தேடி படிக்கிற ஆர்வமும் இவருக்கு சின்ன வயசில் இருந்திருக்குது. அப்போ தான் இவர் படிப்பை முடிக்கிற தருவாயில் இவருக்கு சட்டம் படிக்கணும் அப்படின்ற ஆசை வருது. அதனால் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமா திருநெல்வேலி ஹிந்து காலேஜில் சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அங்கே படிப்பை முடித்ததுக்கப்புறமா கோயம்புத்தூர் காலேஜில் சேர்ந்து படிக்கிறாங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் இவருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் வர ஆரம்பிக்குது. ஒரு வழியாக கோயம்புத்தூரில் சட்டம்லாம் படித்து முடித்ததுக்கப்புறமா வெளியே வந்து இவர் லாயராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு பேச்சு திறமை அப்படின்றது அந்த ஒரு நேரத்தில் ரொம்ப நல்லா இருந்திருக்குது. அது இவருடைய அப்பாட்டிருந்து வந்ததாக இவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இவர் ரொம்ப நல்லா லாயராக வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க. இருந்தால் கூட இவருடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ லாயராக இருக்கிறத விட கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட்டில் எப்படியாவது வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேஸில் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோம் அப்படின்னு பேங்க்கில் வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரயில்வேலேருந்து பேங்க்கில் வேலை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமாவும் இவருக்கு தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவருக்கு தெரியல. காரணம் என்னென்னா, நல்ல ஊதியம் கிடைக்கிற இந்த அரசாங்க வேலையை விட்டுட்டு நம்ம ஒரு தொழில் தொடங்கி அது நஷ்டமாயிருச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வீணாயிரும் அப்படின்ற பயமும் டிவி சுந்தரம் ஐயங்காருக்கு அந்த ஒரு நேரத்தில் இருந்திருக்குது. இதனால் ஒரு குழப்பத்திலே இருந்திருக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்றது தெரியாமலே. அப்போ தான் 1909 ஆண்டுகளுக்கு மேலே தான் ஒரு விஷயம் வந்து இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஒரு நேரத்தில் ஒரு இலக்கிய சங்கத்தில் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வெள்ளக்காரங்க பேசுகிறாங்க. அவருடைய பேச்சினால் ஈர்க்கப்பட்ட இவர் மோட்டிவேட் ஆயிடுறாங்க. இனிமேல் நம்ம தொழில் தொடங்குறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் என்ன தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே ஒரு நேரத்தில் இவருக்கு லட்சுமி அம்மாள் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கூட இவர்களுக்கு மேரேஜும் நடந்துருது. மேரேஜ்க்கு அப்புறமா இவருக்கு மொத்தமாக 5 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. இதே ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா இவர் நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் இந்த பஸ் சர்வீஸ் அப்படின்றது இருந்தது, அதாவது பேருந்து போக்குவரத்து இருந்தது. ஆனால் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்போ கூட ஒரு பொருட்கள் நிறைய பொருட்களை ஏற்றிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது கழுதைகளை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு குதிரை வண்டி, மாட்டு வண்டி இது மாதிரி தான் பயணம் பண்ணி சென்றுட்டு இருந்தாங்க. அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம சம்பாதிச்சுக்கக்கூடிய பணத்தை வச்சு நம்ம ஒரு பஸ்ஸு வாங்கி பஸ் சர்வீஸ் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் பஸ் சர்வீஸ் இருக்குது, சவுத் இந்தியாவில் இல்லை அப்படின்றனால இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இவர் பார்த்துருக்குறாங்க. அதனால் 1911 மதுரையில் இவர் டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி பஸ் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்போ ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்னென்னா, அந்த ஒரு நேரத்தில் பிரிட்டிஷ் தான் இங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றனால அதிகமாக வரி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பஸ் சர்வீஸ் வந்து தொடங்கணும் அப்படின்னாலும் 90% வரைக்கும் கிடைக்கக்கூடிய லாபத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுடைய இடத்துல தொடங்கினா. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் ரூல் பண்ணுற இடத்துல தொடங்குறாங்க, ஒரு 100 ரூபா வந்து இவங்களுக்கு வருமானமாக வருதுன்னா அதில் 90 ரூபா வரி மட்டுமே கட்டணும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அந்த ஒரு நேரத்தில் இருந்தது. அதனால் சுந்தரம் ஐயங்கார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதே ஒரு நேரத்திலேயே சில குறுநில மன்னர்களும் ஒரு சில சமஸ்தானங்களாக ஒரு சில இடங்களை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் புதுக்கோட்டையில் ஒரு மன்னர்கிட்ட போய் இவர் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஏன்னா வெள்ளக்காரங்களை விட இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் வந்து இந்த வரியெல்லாம் கம்மியாக தான் போடுவாங்க. அதனால் அவங்க கூட நம்ம அக்ரிமெண்ட் போடுவோம், ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசுகிறாங்க. அங்கே பேசினதுக்கப்புறமா அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதனால் இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அவர் பஸ்ஸு வாங்கி பஸ் சர்வீஸ் ஆரம்பித்தது அப்படின்றது 1912 தான். அதுவும் எங்கேருந்து எங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டைக்கு. இதுதான் சவுத் இந்தியாவுடைய முதல் பேருந்தாக வந்து இன்னைக்கு வரைக்குமே பார்க்கப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா இவர் பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த ஆண்டே இவர் அந்த
டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் அப்படின்ற அந்த லிமிட்டட் அப்படின்ற அந்த கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பேருந்து அப்படின்னு சொல்லும்போது நார்த் இந்தியாவில் எப்படி இருந்ததுன்னா, நார்த் இந்தியா மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா பேருந்து சேவை அப்படின்னு வரும்போது டிக்கெட் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுடைய உருவத்தை பார்த்தும் இல்லைனா அவங்கவுங்களுடைய அந்த தகுதியை பார்த்து தான் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க பஸ் கட்டணமாக. இது மாதிரி இருந்துட்டு இருந்தது. அதை வந்து இவர் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடாது. சவுத் இந்தியாவில் நம்ம இருக்கக்கூடிய அந்த பேருந்து சேவை அப்படின்றது கண்டிப்பாக டிக்கெட் அப்படின்றது விநியோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரே மாதிரியான கட்டணம் தான் இருக்கணும் எல்லாருக்குமே அப்படின்னு கொண்டு வர்றது டிவி சுந்தரம் ஐயங்கார் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் டிக்கெட் அப்படின்னு கொண்டு வரலை, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ பணத்துக்குண்டான அந்த ரசீது வந்து உங்கள் கையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சேவை தான் இவர் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அந்த ரசீது தான் காலப்போக்கில் டிக்கெட்டாக மாறி இருக்குது. ஸோ அந்த உலகத்திலேயே முதல் முறையாக பஸ்ஸுக்கு ஒரே கட்டணம் அப்படின்னு நிர்ணயித்தது டிவி சுந்தரம் ஐயங்கார் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மாற்றங்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. குறிப்பாக சொல்ல எங்கெங்கெல்லாம் இந்த பஸ் சர்வீஸ் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு டைமிங்கை வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஆனால் டிவி சுந்தரம் ஐயங்கார் தான் டைமிங்கை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு பஸ் வரும்னா கண்டிப்பாக 9 மணிக்கு வரணும். அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு கடைசி பஸ்னால் கரெக்டாக 8 மணிக்கு இந்தந்த ஸ்டாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் இவர் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் செய்யாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் இவருடைய பஸ்ஸில் ஒரு 30 சீட் இருக்குன்னா அந்த 30 சீட் ஃபுல்லாயிருச்சுன்னா அதுக்கு மேலே யாரையுமே ஏற்றக்கூடாது. நிற்க வச்சு எந்த பயணியுமே வந்து கூட்டு போகக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ஒரே அளவான கட்டணம் தான் கொடுக்குறாங்க. அதனால் உட்கார அளவுக்கு சீட் இருக்குன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண வைக்கணும், அந்த அளவுக்கு தான் பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ரூல்ஸ் இவர் கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துறாங்க. அந்த ஒரு நேரத்தில் இவருடைய பேருந்து சேவை தான் முதல் முறையாக இந்த சவுத் இந்தியாவில் இருந்தது. அப்படின்றனால நம்மளுடைய சாலை அப்படின்ற அதாவது ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போவே இவ்வளோ மோசமாக இருக்கும்போது 100 வருடங்கள் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ மோசமான சாலைகளில் இவருடைய பேருந்துகளை இயக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அடிக்கடி பஞ்சர் ஆகுறது இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள், கரெக்ட் டயத்துக்கு போக முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுறது அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகளும் அந்த நேரத்தில் இருந்தது. அதனால் இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரோடு கான்ட்ராக்டை வந்து பிரிட்டிஷ்லேருந்து இவர் வாங்குறாங்க. அந்த ரோடுகளை எல்லாத்தையுமே வந்து இவர் பராமரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இவருடைய சேவை அப்படின்றது ரொம்ப வேகமாக கொடுக்கவும் முடிஞ்சது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமலும் போக முடிஞ்சது. ஆனால் அப்போ இன்னொரு ஒரு பிரச்சனையும் வருது. இந்த மாடு குதிரை இந்த வண்டியெலாம் முன்னாடி போயிட்டுருக்குது அப்படின்றனால அந்த மாடு குதிரை அவங்களுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த லாடம் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆணி அப்படின்னு சின்ன சின்ன இரும்புகள் எல்லாமே சாலையில் கொட்டி கிடக்குது. அதுலேயும் இவருடைய வண்டி போய் ஏற்றும்போது அதாவது பேருந்து போய் ஏறும்போது அந்த டயரில் வெடிப்பு ஏற்பட்டு அந்த பஞ்சரும் ஆயிடுது. இது மாதிரியான பிரச்சனைகளும் அப்போ சந்தித்தாங்க. அதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய பஸ்ஸுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சின்ன ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காந்த மேக்னெட்டை வந்து நிறுவுறாங்க. அப்படி மேக்னெட் இருக்கிறனால போகிற வழியில் இருக்கக்கூடிய இரும்பு ஆணி அந்த லாடங்கள் உடஞ்ச லாடங்கள் இதெல்லாமே வந்து அதில் ஒட்டுற மாதிரி பண்ணிடுறாங்க. இதன் மூலமாக இவருடைய வண்டி சக்கரங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது இப்படின்னு சொல்லி பல மாற்றங்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1918 வரைக்குமே ரொம்ப நல்லா போகுது. 7 வருஷமாக இவருடைய பஸ்ஸு சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா கொடுத்து வந்தாங்க. ஆனால் அப்போ கரெக்டாக வந்து இந்த புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர் கூட செஞ்சுட்டு இருந்தால் அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிவடைய இருக்குது. அந்த கான்ட்ராக்டை வந்து மறுபடியும் ரினுவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷோடைய தலையீடு அப்போ இருக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த கான்ட்ராக்டை வந்து ரினியூ பண்ணுறதுக்கும் அந்த அரசாங்கமும் அதாவது அங்கேருந்த மன்னரும் பார்த்திங்கன்னா ஒத்துக்கலை. அதனால் இவர் அந்த பேருந்து போக்குவரத்தை அப்படியே நிறுத்திடுறாங்க, அந்த பேருந்து சேவையை அப்படியே நிறுத்திடுறார். மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கார்ஸ் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸுக்கு உண்டான நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் அக்சசரிஸ் இதெல்லாம் வந்து உற்பத்தி செஞ்சு நம்ம விற்போம் அப்படின்னு சொல்லி அப்போவும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை இவர் விட்டு போக மனசு இல்லாமல் அதை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் 1919 முதல் முறையாக மதுரையில் பார்த்திங்கன்னா இந்த டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் லிமிடெட் சார்பாக இந்த முதல் 2வது கம்பெனியாக இது ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸ்பேர் பார்ட்ஸும் அதே சமயம் அக்சசரிஸும் பார்த்திங்கன்னா விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாமே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த காருக்குண்டான சர்வீஸ் ஸ்டேஷனும் இவர் வந்து நிறுவுறாங்க அதே மதுரையில். பழைய வாகனங்கள் இந்த பழைய கார் ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா அதையும் பார்த்தீங்கன்னா இவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஷனும் இவங்க நிறுவிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பல சர்வீஸ் வந்து இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய நிறுவனமும் கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய அளவில் வளரவும் ஆரம்பிக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
இவருடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றனால ஃபோர்ட் அப்படின்ற ஒரு கார் நிறுவனம் இருந்தது, மோட்டர் நிறுவனம். அது பார்த்திங்கன்னா 1903 நிறுவியிருந்தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில். அவங்ககிட்ட இருந்து கார்ஸை வந்து இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய அனுபவம் கிடச்சாச்சு, பழைய கார்களையும் இவங்களுக்கு ரிப்பேர் பண்ண தெரியும், அதுக்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸும் ஆக்சசரிஸுமே இவங்க தான் விற்கிறாங்க அப்படின்றனால இந்த கார்கள் எல்லாமே இறக்குமதி பண்ணி இங்கே விற்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல சுந்தரம் ஐயங்கார் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு செவர்லே அப்படின்ற இன்னொரு ஒரு கார் கம்பெனிக்கிட்டையும் இந்த இறக்குமதி அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1925 மேலே பல கார்ஸ் வந்து இவர் வாங்கி விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீலர்ஷிப்பும் இவர் கிடைக்குது, அதாவது இந்த விற்பனை செய்யக்கூடிய ரைட்ஸும் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. அந்த ரெண்டு ஃபோர்டும் செவர்லே அந்த ரெண்டு கம்பெனியுமே இவருக்குண்டான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸையுமே வந்து கொடுத்துட்றாங்க. இந்த டீலர்ஷிப் கிடைச்சதுக்கப்புறமா டிவி சுந்தரம் ஐயங்கார் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பணக்காரங்க நிறைய பேர் அப்போ தமிழ்நாட்டில் கூட இருந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த கார்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ அவங்களை எப்படி நம்ம வாங்கி பயன்படுத்த வைக்கலாம் அப்படின்னு யோசிச்ச இவர் ஒரு வாரம் இவருடைய காரை அவங்களுக்கு வந்து இலவசமாக பயன்படுத்த கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான எரிபொருளையுமே வந்து இவர் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வாரம் ஒரு பணக்காரங்க அந்த காரை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் சரியில்லை அந்த கார் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை எங்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பணக்காரங்களுக்கு ஒரு வாரம் அந்த சொகுசை வந்து அனுபவித்ததுக்கப்புறமா மறுபடியும் மாட்டு வண்டியிலேயோ குதிரை வண்டியிலே போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலை. அது மட்டும் இல்லாமல் குதிரை வண்டியோ மாட்டு வண்டியோ போனோம் அப்படின்னா மாட்டு இல்லைன்னா குதிரைக்கும் அதுக்குண்டான உணவுகளும் நம்ம பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போய் சேர வேண்டிய இடத்துக்கு ரொம்ப வேகமாக போய் சேர முடியாது, இது மாதிரியான பிரச்சனையும் இருக்குது. ஒரு வாரம் இதெல்லாம் அனுபவித்து அந்த பணக்காரங்களால் இந்த காரை திருப்பி கொடுக்க மனசே இல்லாமல் போகுது. அதனால் அவங்க பணம் கொடுத்து அந்த காரை வந்து சொந்தமாக வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி பல யுக்திகளை பயன்படுத்தி கார் விற்பனையில் முன்னோடியாக வந்து இவர் வர ஆரம்பிக்கிறாங்க. சவுத் இந்தியாவிலலாம் காரே விற்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வித்தியாசமாக போய் சவுத் இந்தியாவில் தான் அவ்வளோ கார்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது டிவி சுந்தரம் ஐயங்கார் தான். இது உட்பட நிறைய விஷயங்களை இவர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இவர் மெட்ராஸ்லேயும் ஏதாவது அதாவது அப்போ இருந்த மெட்ராஸ்லேயும் இவருடைய நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சர்வீஸ் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவருடைய கார்ஸ் எல்லாமே வாங்குறது மெட்ராஸ்லேருந்தும் வாங்குறாங்க, பல இடங்கள்லேருந்து இதே மாதிரி வாங்குறனால 1936 மெட்ராஸ் ஆட்டோ சர்வீஸ்ன நிறுவனத்தையும் வாங்கி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அப்போதைய ஆசியாவுடைய மிகப்பெரிய சர்வீஸ் ஸ்டேஷனாக இருந்தது. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நிறுவனத்துடைய வளர்ச்சி இன்னமும் பெரிய அளவில் வளர ஆரம்பிக்குது. குறிப்பாக இவருடைய புதிய புதிய சிந்தனைகள் யுக்திகள் இதன் காரணமாக இவருடைய கார் விற்பனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. இதெல்லாமே ஜென்ரல் மோட்டார்ஸ் நிறுவனம் கவனிக்கிறாங்க. அவங்களால அப்போ இந்தியாவில் நேரடி விற்பனை தொடர முடியல, அதனால் அவங்க நேரடியாக டிவி சுந்தரம் ஐயங்கார் அணுகி உங்களுடைய விற்பனை ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி எங்களுடைய பஸ் ட்ரக் இதெல்லாம் வாங்கி விற்பனை செய்யுங்க, உங்களுக்குண்டான அந்த முழு டீலர்ஷிப்பும் அதாவது அந்த ரைட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ டிவி சுந்தரம் ஐயங்கார் என்ன யோசிக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 20 முன்னாடி இவர் நடத்திட்டு இருந்த அந்த பேருந்து சேவை நிப்பாட்டினார் பாருங்க, அதை மறுபடியும் தொடருவோம் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாரியை இறக்குமதி பண்ணுறதன் மூலமாக சரக்கு போக்குவரத்துலேயும் ஒரு இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் சார்பா சதன் ரோட்வேஸ் லிமிடெட் அப்படின்ற அந்த ஒரு நிறுவனமும் அதே ஆண்டு நிறுவப்படுது. அதன் மூலமாக ரொம்ப பெரிய அளவில் இந்த பேருந்து சேவை மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேருந்துகள் இந்த ஒரு நேரத்தில் இவருடைய பேரில் வந்து இயங்க ஆரம்பிக்குது. அதே சமயம் அப்போதைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் சரக்கு போக்குவரத்தில் இயங்கிட்டு இருந்தது இவருடைய டிவிஎஸ் சார்பாக வெளிவந்த இந்த ஒரு லாரியாக தான் இருந்தது. அந்தளவுக்கு இவங்களுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அப்போ தான் பார்த்திங்கன்னா 1939 இரண்டாம் உலக போரும் ஆரம்பிக்குது. இதன் மூலமாக உலகம் முழுக்க பெட்ரோலுடைய ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ பேருந்து சேவையாக இருக்கட்டும் இல்லைனா இந்த சரக்கு போக்குவரத்துக்காண்டி லாரியை இயக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே பெட்ரோல் தான் வந்து அடிப்படையாக இருந்தது, அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா பல வாகனங்கள் இயக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறாங்க. ஆனால் டிவி சுந்தரம் ஐயங்கார் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பெட்ரோலுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீராவி மூலமாக இயங்கக்கூடிய இன்ஜினை கண்டுபிடிச்சு அதை வந்து பஸ்ஸில் பொருத்தி அதை வந்து லாரிஸில் பொருத்தி இவங்க வந்து அதன் மூலமாக மறுபடியும் அந்த இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருக்கும்போது கூட இந்தியாவில் இவங்களுடைய சேவையை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ 1945 இந்த இரண்டாம் உலகப்போர் முடிவடைஞ்சிருது. இந்த இரண்டாம் உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறமா அதே 1945 சுந்தரம் மோட்டார்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு நிறுவனத்தையுமே டிவி சுந்தரம் ஐயங்கார் நிறுவுறாங்க. இதன் மூலமாக பெரிய அளவில் நிறைய கார்களை வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுக்காந்தே இவர் யோசிக்கிற விஷயம் என்னென்னா,
இனிமே நம்ம வந்து இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வாங்கி மட்டுமே விற்கக்கூடாது, நம்மளே உற்பத்தி பண்ணணும், காராக இருக்கட்டும் பேருந்தாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி. ஏன்னா அவ்வளோ காலம் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் இவங்க இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. இவங்களே ஸ்பேர் பார்ட்ஸு, அக்சசரிஸ் இதெல்லாமே, அதாவது வாகனங்களுடைய உதிரி பொருள் எல்லாமே இவங்களே தயாரிக்கிறனால வாகனங்களையும் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்தே அந்த ஒரு செயல்பாட்டிலையும் இவர் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக டிவிஎஸ் சார்பாக பல கார்களாக இருக்கட்டும், லாரிஸ் பேருந்துகள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1950களுக்கு பிறகு இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. இவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா இவருடைய மகன்கள் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்று நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடத்த ஆரம்பிச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசி 1955 ஏப்ரல் 28 அன்னைக்கு டிவி சுந்தரம் ஐயங்கார் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமாவும் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக அந்த டிவிஎஸ் நிறுவனம் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக அவர் இறந்து போகும்போது இருந்த வளர்ச்சியை விட அதுக்கப்புறமா இவங்களுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் 50க்கும் மேற்பட்ட துணை நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க. ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. 1978களுக்கு மேலே இந்த வளர்ச்சி ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த TVS 50 கொண்டு வராங்க. இந்த TVS 50 அப்படின்றது பெண்களும் ஆண்கள் ரெண்டு பேருமே ஓட்டக்கூடிய வகையில் இருந்தனால அதுவும் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடையுது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்குண்டான டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி, ஸ்டார் சிட்டி ப்ளஸ், அப்பாச்சி அப்படின்னு புதுசு புதுசாக இன்னமும் கூட அசைக்க முடியாத ஒரு இடத்துல தான் டிவிஎஸ் அப்படின்றது இருந்துட்டு இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா சுஜிக்கி கூட இவங்க கான்ட்ராக்டை சைன் பண்ணி கொஞ்சம் சேர்ந்து இயங்கிட்டு இருந்தாங்க. 2001களுக்கு பிறகு அவங்க கூட அந்த அக்ரிமெண்ட்லாம் பிரிச்சுக்கிட்டு டிவிஎஸ் சுஜிக்கி ரெண்டுமே தனித்தனியாக மாறி மறுபடியும் இவங்களுடைய வாகன உற்பத்தி அப்படின்றது பெரிய அளவில் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே ஒரு சின்ன ஒரு இடத்துல மதுரையில் ஸ்டார்ட் பண்ண இந்த டிவிஎஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை, எம்ப்ளாயீஸ் வந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப சந்தோஷமாக நம்ம வளர்ந்தால் மட்டும் போதாது, நம்மளுடைய நிறுவனமும் வளரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க. அந்தளவுக்கு அந்த ஊழியர்களுக்கும் இவங்க நேர்மையாக அதுக்குண்டான அவங்களுக்குண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த டிவிஎஸ் நிறுவனம் பற்றியும் டிவி சுந்தரம் ஐயங்கார் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.